தேவையான பொருட்கள் மாம்பழம் பால் சர்க்கரை ட்ரை நட்ஸ் ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம கட் பண்ண மேங்கோவை ஒரு மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சு வச்சுக்கணும். இந்த மேங்கோ க்ரீம் வந்து இதில் வந்து 4 கப் இருக்குது. இதே 4 கப் பால் இதில் ஊற்றிட்டு நல்லா பொடிச்சு வரணும். இந்த மாதிரி ஆறு கட்டும் போது இது வந்து நம்ம நல்லா உள்ள தள்ளி தள்ளி விட்டுக்கணும். இது வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் தான். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி ஆடை வரும், அதை எடுக்காம இந்த மாதிரி உள்ள தள்ளி தள்ளிவிட்டு நல்லா கரண்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை, நான் வந்து 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால எனக்கு இந்த ஸ்வீட் போதும். உங்களுக்கு வந்து எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இவ்வளோ பால் வச்சோம், அந்த பால் பாதியாக குறைய வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க நட்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இது போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம நட்ஸ் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் இருக்கும், நல்லா வெந்துச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மேங்கோ பியூரி இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெறும் குல்ஃபி வேணும்னா இந்த மேங்கோ போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்து ஒரு குல்ஃபி மோண்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு மேங்கோ குல்ஃபி வேணும்னா மேங்கோ ஆட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காடமம் பவுடர் அதாவது ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச். இதை வந்து அடுப்பில் ஆனில் வச்சுட்டு தான் செய்யணும். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காடமம் பவுடர் போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் நல்லா ஆயிடுச்சு, இப்போ இதை ஒரு டம்ளரில் வச்சுக்கலாம். உங்ககிட்ட குல்ஃபி மோல்ட் இருந்தால் அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பால் கவர் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இங்கே ரப்பர் பேண்ட் நம்ம இதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாச்சு. இப்போ இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணி வச்சிடலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு நைஃப் எடுத்து லைட்டாக நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு கிளப் இன்சர்ட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இதை ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீசர்ல இருந்து நம்ம எடுத்தாச்சு. ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 10 மணி நேரம் போல ஆயிருக்கு. இந்த ரப்பர் பேண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்று கையில் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி முக்கிய எடுத்தோன்னா நல்லா அழகாக வந்துடும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான குல்ஃபி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.